இப்போ இந்த கூட்டம் ஒரு வீடியோ இல்லை, 50 இல்லை, 1000 வீடியோ செஞ்சாலும் எங்கட ஈமானை உறுதியாக்குறது எங்கட கடமை. அவங்க பேசுகிறாங்க, 100 வருஷத்துக்கு முன்பு தான் பேசுனாங்க, இப்போ பேசுகிறாங்க, பேசிக்கொண்டு போவாங்க. ஆனால் உஸ்மான் அப்பாட உருசு 200 வருஷம் ஆகிட்டு யாராலும் நிப்பாட்ட முடியும். ஹாஜா நாயகத்துக்கு 800 வருஷம் ஆகிட்டு பேசுகிறவங்க பேசுனாங்க, நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு கூட குத்துப்பு நாயகத்து மாதம் வந்து அவங்களே சிறப்பு நாங்கள் பேசுகிறோம். 900 வருஷம் ஆகிட்டு யாராலும் நிப்பாட்ட முடியாது. ஏன்? அல்லாஹ் அவனுடைய நேசர்களுடைய திக்கரை உயர்த்தி வச்சிருக்கிறான். இப்போ யாரை அல்லாஹ் உயர்த்துறானோ எங்களையால முடியுமா அவங்களை குறைக்கிறதுக்கு? இப்படி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு எங்களோட யூத்ஸை, எங்களோட இளஞ்சாரிகளை இவங்க கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே, அதுக்கு நீங்கள் தான் முயற்சி செஞ்சுட்டு உங்களோட பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். இப்படி பேசுகிறவங்களையோட எங்களுக்கு ஒரு ஒத்துமை இல்லை. ஏன்? ரசூலுல்லா சொல்லுக்கு மாற்றமாக பேசுகிறவங்களோட என்ன ஒத்துமை? ஒத்துமை தேவையா? தௌபா செய்யுங்க, நாங்கள் ஒத்துமைக்கிறீங்க. நீங்கள் தௌபா செய்யாமல் நாங்கள் சேர்ந்திருப்போம், நாங்கள் சேர்ந்திருப்போம். உங்களையோட சேர்ந்து இருக்க வானம் என்று சொன்னதே அல்லாஹ். ஆயத் தேவையா? அல்லாஹ் சொல்லிருக்கான், லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ் சொன்னா இல்ல பலவீனமான ரிவாயத்தே என்று ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆயத்தை சொன்னா பலவீனம் என்று சொல்லுவாங்களா? குரானை பத்தி குஃபருக்கு தான் போயிருவாங்க. குரானுக்கு வீக் என்று சொன்னா ரப்பு சொல்றான், நீங்க இப்படியா கொண்ட ஒரு கூட்டத்தை பார்க்க மாட்டீங்க. எப்படியா கொண்ட கூட்டம்? அல்லாஹ் மேல ஈமானும் வைக்கிறாங்க, கியாம நாள் மேல ஈமானும் வைக்கிறாங்க. ஆனா யுஹாதூனமன் ஹாதல்லாஹ வரசூல், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலோட எதிரியோடு சேர்ந்தும் இருக்கிறாங்க, முஹப்பத்தும் இருக்கிறாங்க. லா தஜிது கௌமன் யுஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ், மன் ஹாதல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரியா உள்ளவங்க, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா கருத்து கொடுக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வை மதிக்காதவங்க, அவர்களோட சேர்ந்து முஹப்பத் வைக்கிறவங்களும் ஈமான் அதே நேரத்தில் வைக்கிறவங்க, இப்படி ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டவங்க ரசூலுல்லாஹ்வோட எதிரியோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், உண்மையான ஈமான் கொண்டாந்தவங்க ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய எதிரியோடு முஹப்பத்தா இருக்க மாட்டாங்க. எப்படி என்று கேட்டா, வலவு காணும் ஆபா, அவங்களோட தகப்பனா இருந்தாலும் பாருங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமா இருந்தா தகப்பன் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் தூரமா இருங்க. அவங்களோட பிள்ளைகளா இருந்தாலும், பிள்ளைகளை பத்தி எப்படி முஹப்பத் என்று கேட்டா, உமா வாப்பா வித்துருவாங்க, ஆனால் பிள்ளைகிட்ட விஷயம் வந்தா சரண்டர் ஆகிடுவாங்க. ஏன்? பிள்ளை மேல ஒரு இறக்கம் ஒன்று இருக்குதானே, அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ பிள்ளை மேல இவ்வளவு இறக்கம் இருந்தும், தாய் தகப்பன் மேல இறக்கம் இருந்தும், ரசூலுல்லாஹ்க்கு மாத்திரமா போனா அவங்களை விட்டு போடுங்க என்று ரப்பு சொல்றான். இப்ப அல்லாஹ்க்கு பிளேம் பண்ண போறீங்களா? யாரெல்லாம் நீ தானே சொன்ன குர்ஆன்ல வாத்தசிமு பிஹப்பில் இல்லாஹி ஜமியா, எல்லாம் சேர்ந்திருங்க. இப்ப நீ எதுக்கு சொல்ற தாய் தகப்பனோட தூரமா இருக்கிறதுக்கு? அல்லா நீ தானே சொன்னாய் சேர்ந்துறீங்க. இப்போ பிள்ளைகளோட விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு நீ ஏன் உத்தரவு கொடுக்குறேன்? அல்லாவோட சண்டை பிடிக்க போறீங்களா? அர்த்தம் என்ன? யார் ஒரு அகீதால இருக்கிறாங்களோ, ஒரு கொள்கையில் இருக்கிறாங்களோ, அவங்களோட சண்டை பிடிக்கவான். இவர் ஷாசுலி, நான் நக்ஷ்பந்தி, அவர் ரிஃபாய், இவர் சிஷ்டி, அவர் காதிரி, தூரமாக இருக்கவான். எல்லாம் அகீதால ஒன்று தான். ஆனால் கொள்கையில் குழப்பம் வந்தா, தாய் தகப்பனா இருந்தாலும், பிள்ளைலா இருந்தாலும், அவு இஹ்வானஹும் உங்களோட சகோதரரா இருந்தாலும், அவு அஷீரத்தகும் உங்களோட சொந்தக்காரனா இருந்தாலும், அல்லாஹ் சொல்றான் தூரமா இருக்கிறதுக்கு. இப்ப நாங்க தூரமா இருக்க போக்கல, சிலவங்க சொல்றாங்க இந்த காலத்துல தூரமா இருந்து என்ன செய்ய போறீங்க, யாரும் உங்களை உதவி செய்வாங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஒத்துமையா இருங்களே. சரி, அவர் ரசூலுல்லாஹ் பத்தி மாற்றமா போய் அவரை பேசட்டுமே, நீங்க உங்களோட வேலை செஞ்சுட்டு ஒத்துமையா இருங்களே, அப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க தானே. இல்லாட்டி நீங்க தனியா போயிருவீங்க, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. சரி அப்பா, அல்லாஹ் சொல்றான் யாரும் உதவி செய்யாட்டி, ஐயதஹும் பிரூஹி மின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு நான் அவருக்கு உதவி செய்வேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியோட தூரமா உள்ளவங்களை மக்கள் தூரமாக்குனா அல்லாஹ் விட மாட்டான். ஐயதஹும் பிரூஹி மின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரப்பு சொல்றான். அது மட்டுமா, அது துனியால
மறுமை நாள் அல்லாஹ் சொர்க்கத்தில் கூட நுழைய வைப்பான். ரதியல்லாஹு அன்ஹும் இவர்களை அல்லாஹ் பொறுத்து கொண்டான். உலாஇக ஹிஸ்புல்லாஹ் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ஜமாத் என்று அல்லாஹ் சொல்றான். யார் என்னுடைய ஹபீபோட சேர்ந்து இருக்கிறாங்களோ, என்னுடைய ஹபீப்க்கு மாத்திரமா போறவங்களை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய ஜமாத் உலாஇக ஹிஸ்புல்லாஹ். அப்புறம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான், அல்லாஹ் கவனமா இருங்க, இன்ன ஹிஸ்புல்லாஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாஹ்வுடைய ஜமாத்தன் சக்சஸ்ஃபுல் ஜமாத் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஈமானை உறுதியாக்கி தருவானாக. நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பொருட்டால் இந்த அவுலியாக்களுடைய நேசத்தை இறுதியாக எங்களுடைய இதயத்தில் பதிவு செஞ்சு வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த துனியாலையும் மறுமையிலும் அவுலியாக்களோட கூட்டத்தில் எங்களை வாழ வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானுடைய வாழ்க்கை, ஈமானோட மௌத்தா போகிற பாக்கியமும், மௌத்துடைய நேரம் குத்துப் நாயகத்தை பார்க்குற பாக்கியத்தும் நம் அனைவருக்கும் தருவானாக. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.